ஹை காய்ஸ், வணக்கம். தமிழ் தீபிகா ஜெஃப்எம், கொஞ்சம் காஃபி கொஞ்சம் மெலடி. எல்லாருக்கும் ஒரு அழகான காலை வணக்கம். நான் உங்கள் பிரியமுடன் எழுநிலா ரசிகன். நேற்று பார்த்தீங்கன்னா வி என்கிற எழுத்தில் பெயர் கொண்ட நபர்கள் அவங்க குணங்கள் என்ன அப்படின்றத நம்ம நேற்று பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து எம் என்கிற எழுத்தில் ஆரம்பமாகும் நபர்கள் அவர் குணங்கள் என்ன அப்படின்றத இன்றைக்கி பார்ப்போம். ஸோ எம் என்கிற எழுத்தை கமெண்ட் பண்ணியிருக்கவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபாலகன் குமரன், அடுத்து பார்த்தீங்கன்னா பால பாமுருகன், அடுத்து பார்த்தீங்கன்னா முகிலன். இவங்க மூவர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க எம் என்கிற எழுத்தில். ஸோ எம் என்கிற எழுத்தின் அதன் குணங்கள் என்னன்றதை இன்றைக்கி பார்ப்போம். ஸோ ஸ்டேடியா கேளுங்க இது பிகாச்சு எஃப்எம், கொஞ்சம் காஃபி கொஞ்சம் மெலடி. எம் என்கிற எழுத்தில் பெயர் கொண்ட நபர்கள் இவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப விசுவாசமானவர்களாக இருப்பாங்க, கடின உழைப்பாளிகளாக இருப்பாங்க, உழைப்பில் வந்து எந்த விதத்துலையும் சோர்ந்தே போக மாட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது ரொம்ப பாதுகாப்பு கொடுப்பாங்களா, மற்றவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு கொடுக்கறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நடைமுறைகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க அடுத்த லைஃப் வாழ்க்கை முறையை பற்றி ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ரொம்ப யோசனை பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு நபர் கூட இவங்க. ஸோ ஸ்டேட்னா கேட்கலாம் இது பிகாச்சு எஃப்எம், கொஞ்சம் காஃபி கொஞ்சம் மெலடி. இவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா புதிய விஷயங்களில் ஏதாவது அவங்களுக்கு தென்படுச்சுன்னா கண்டிப்பாக அதையும் நான் முயற்சி பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை பற்றியான அவங்க யோசிக்கவே மாட்டாங்க, அந்த வேலையில் இறங்கினா கண்டிப்பாக செஞ்சே முடிப்பாங்க. ஸோ முயற்சி பதிலில் ரொம்பவே ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க கலாச்சாரம் பாரம்பரியம் ஆன்மீக நெறிமுறைகள் இதுக்கெல்லாம் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பாங்க, ரொம்பவே முக்கியமானது ரொம்ப தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பாங்க. இதனால் வாழ்நாட்கள் நிறைய வெற்றியும் பார்ப்பாங்க. ஸோ ஸ்டேடினா கேளுங்க இது பிகாச்சு எஃப்எம், கொஞ்சம் காஃபி கொஞ்சம் மெலடி. போ நடக்காட்டி என்ன தலையாட்டி பொம்மை போல மாத்தி புட்ட சூடா.
எம் என்ற இடத்தில் ஆரம்பமாகும் இவர் பெயர் கொண்ட நபர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வரும். ஸோ இவங்க ஒழுக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லவங்களாக இருக்காங்க, அதே மாதிரி நேர்மையிலும் நல்ல சிறந்தவர்களாக இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மேலாக இவங்க வந்து நம்பிக்கைக்கு தகுதியானவர்களாக இருக்காங்க. ஸோ இவங்களை நம்பி ஒரு வேலை நம்ம கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது திட்டம் தீட்டி அந்த வேலையை நம்மளுக்கு முடிச்சு கொடுப்பாங்க. திட்டம் தீட்டுறதுல வந்துட்டு ரொம்பவே கெட்டிக்காரங்க கூட சொல்லலாம். ஸோ இவங்க கோபம் எப்படி இருக்கும் அப்படின்றத ஸ்டேட் நான் கேட்கலாம். இது பிகாச் எஃப்எம் கொஞ்சம் காஃபி கொஞ்சம் மெலடி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபம் உடையவர்களாக இருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தன் வகுத்த எல்லையை மீறுறவங்க மேலே ரொம்ப கோபப்படுவாங்க. ஸோ இவங்க பொறுமையை சோதிக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்க எல்லையை மீறி ரொம்பவே கோபப்படுவாங்க, ஆக்ரோஷமாயிருவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரம் முடிவெடுக்க மாட்டாங்க. ஸோ ரொம்பவே அலாய்ச்சி ஆராய்ஞ்சி தான் ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஸோ அதனால் இவங்க காதலில் விழ வைக்கிறது ரொம்பவே கடினம். ஸோ இவங்க வந்து எப்படின்னா ரொம்ப கூச்ச சுபவுடையவர்களாக இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொமான்டிக்காகவும் இருப்பாங்க. இவங்களுக்கு பிடித்தவங்களுக்கு பிரச்சனை எதுவும் தரவே மாட்டாங்க. எதையும் தயங்காமல் செய்கிற ஒரு நல்மனம் கொண்டவர்களாக இருக்காங்க இவங்க. ஸோ இன்றைக்கி எம் என்கிற எழுத்தில் பெயர் கொண்ட நபர்களுடைய குணங்களை பார்த்தோம். ஸோ நாளைக்கு யார் எந்த எழுத்தில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நாளைக்கு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம பிகாச்சு எஃப்எம்மோட இணைஞ்சிருங்க. நம்ம பிகாச்சு எஃப்எம்மில் வர ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒவ்வொரு பதிவுக்கும் உங்களை லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம் காய்ஸ். கைகள் தொட்டு இடம் பார்த்து